This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. பிக்பாஸ் சீசன் ஃபோர் ஆரம்பிச்சதுலருந்தே என்னென்னா இது முதல் வாரத்திலே இவ்வளோ சண்டை வருது ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் கோவமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனிதா சம்பத் அவர்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்கு பிக்பாஸ் சீசன் ஃபோர் ஆரம்பிச்சதுல நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் சோஷியல் மீடியா வழியாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் கோரியோகிராஃபர் சதீஷ் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் பிக் பாஸ் சமீபத்தில் கொடுத்த டாஸ்க் அதாவது அவங்க கடந்து வந்த பாதை அப்படின்ட்டு கண்டெஸ்டன்ஸ் அவங்களோட பாதைய வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டாஸ்கில் எல்லாருமே அவங்க லைஃப்ல நடந்த கஷ்டங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் சதீஷ் அனிதாவோட லைஃப் ஸ்டோரிக்கு அவரோட ஒப்பீனியனை அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அனிதா ஸ்டோரியை கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க ரீகேப் பண்ணி தான் உங்களோட ஸ்டோரி புரியும் போல ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா பேசுறீங்க சேடாக ஃபீல் வரல என்னன்னே புரியல சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டோரி டோட்டலி கான் ராங் எமோஷனலாகவும் இல்ல எல்லாரும் ஓடுவாங்க விடாம பேசினா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோவிட் சீசனே எல்லாருக்குமே லைஃப் லெசன் கற்றுக் கொடுத்துருக்கோம் நீங்க குவைட்டாக இருங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் பிக் பாஸ் தமிழ் ஃபோர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதோட சே சேர்ந்து இந்த சீசன் ஃபுல்லாவே அனிதா வந்து எல்லா மூணு சீசனும் கலந்து உள் வாங்கியிருக்காங்க கண்டிப்பா எலிமினேட் ஆனாலும் நான் சீக்கிரம் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க போல இந்த மாதிரி அவரோட ஒபீனியன்ஸ் சொல்லிட்டு இருந்தார் இதோட சேர்ந்து மத்த கண்டஸ்டன்ட்ஸ் பத்தியும் அவரோட ஒபீனியன் சொல்லியிருந்தாங்க அதாவது சிவானியோட மார்னிங் டான்ஸ் வந்து ஆவரேஜா தான் இருந்தது ஆஜித் உள்ள இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல இந்த மாதிரி அவரோட ஒபீனியன் ஒவ்வொரு எபிசோடுக்கும் சொல்லிட்டு வராரு அந்த வகையில சதீஷ் அனிதாவோட ஸ்டோரி ஷேர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒபீனியன் கொடுத்ததுக்காக அனிதா சம்பத் சைடுல இருந்து அவரோட ஹஸ்பண்டான பிரபாகரன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க அவரோட இன்ஸ்டாகிராம்ல சதீஷோட இந்த கமெண்ட் பார்த்துட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்கன்னு தான் அந்த மெசேஜ் பார்த்தா தெரிய வருது பிரபாகரன் அவரோட இன்ஸ்டாகிராம்ல என்ன ஷேர் பண்ணார்னா ஏண்டா நீங்க பசினா என்னன்னு தெரியாம வளர்ந்துருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தவன் பசி தெரிய வாய்ப்பே இல்ல இப்படிதான் அடுத்தவன் அனுபவிச்ச பசியும் வலியும் கூட கிண்டல் பண்ண தோணும் அப்படின்ட்டு அவரோட ஒப்பீனியனை சொல்லி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு பின் குறிப்பும் ஷேர் பண்ணியிருந்தாரு கோரியோகிராஃபர்னா டான்ஸ் ஆடலாண்டா ஆணவத்துல ஆடாதீங்க அப்படின்ட்டு அந்த பின் குறிப்புல சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அனிதா சம்பத்துக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது பிரபாகரன் அவரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு அனிதா சம்பத் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் கரெக்டா நடந்துகிட்டா சின்னவங்க கிட்ட கூட அவ மரியாதையா இருப்பா ஆனா பிரச்சனை பண்ணி சண்டை போட்டா இன்சல்ட் பண்ணி பேசிட்டா பெரியவங்களா இருந்தாலும் மதிக்க மாட்டா இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லலன்ட்டு அனிதா சம்பத் அவர்களோட ஹஸ்பண்டான பிரபாகரன் ஒரு எக்ஸ்பிளேஷனா கொடுத்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் இந்த வாரம் ஃபுல்லா அனிதா சம்பத் அவர்களோட பிரச்சனை தான் வந்து ஃபுல்லாவே டிராவல் ஆயிட்டு இருந்தது என்னதான் டாஸ்க் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அனிதா சம்பத் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க நிறைய சண்டைகள் வருது அது மட்டும் இல்லாம மக்கள் வெளியில இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் அனிதாக்கு சப்போர்ட் இன்னொரு பக்கம் அனிதா வந்து ஓவர் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அனிதா சம்பத் ரொம்பவே எமோஷனலா இருக்காங்க அப்படின்னு ஒரு காரணத்தினால தப்பா சிலதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு அப்படின்ட்டு மக்கள் மதியில ஒரு சந்தேகமா இருக்கு கோரியோகிராஃபர் சதீஷ் அனிதாவோட லைஃப் ஸ்டோரியை கேட்டு அவங்களோட ஒப்பீனியன் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்கற விதமா அனிதா சம்பத் அவர்களோட ஹஸ்பண்டான பிரபாகரன் கொடுத்த அந்த ரிப்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க